ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 41 அதிகாரம் 15 வசனம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவா என்று. ஹலலூயா! அருமையான தேவனுடைய சினமே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்திருக்கிறது, நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், ஒரு புதிதும் ஒரு கூர்மையுமான இயந்திரம், ஒரு கருவியாய் மாற்றும்படி கர்த்தர் அப்படியாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காகவே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹலலூயா! அருமையான தேவனுடைய சினமே, இந்த கடைசி நாட்களில் நமக்கு விரோதமாய் அநேக பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் கடந்து வருகிறது. நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நம்மை சூழ்ந்திருக்கிற இடங்களிலும், நம்முடைய தேசங்களிலும் இப்படியாய் அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறது எதற்காக என்றால், இப்படிப்பட்ட பிரச்சனைகளை, இப்படிப்பட்ட மலை போல இருக்கிற போராட்டங்களை நீ முறியடிக்கும்படி, அவைகளை பதரை போல, ஒரு பதர் எப்படியாய் ஒரு துரும்பை போல அவைகள் எப்படியாய் பறந்து போகிறதோ, அதே போல உனக்கு விரோதமாக எழும்புகிற பிரச்சனைகள், போராட்டங்களை ஹாலேலூயா முறியடிக்கும்படி உன்னை புதிதும் பற்கள் உள்ள கூர்மையான எந்திரமாய் கர்த்தர் மாற்றி உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே உன்னையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஹாலேலூயா! நாம் விசேஷித்தவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல என்பதை நாம் இந்த வார்த்தையினூடாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. கர்த்தர் அவ்வளவு ஒரு சேலஞ்சாய், ஒரு சவாலாய் நம் ஒவ்வொருவரையும் ஹாலேலூயா ஒரு கூர்மையான பற்கள் உள்ள ஒரு புதிதான கூர்மையான எந்திரமாய் கருவியாய் உன்னையும் என்னையும் மாற்றி உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அழைத்திருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய சினமே, எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை எல்லாவற்றையும் மிதித்து நொறுக்கி ஹாலேலூயா பதரை போல ஒப்பாக்கி ஜெயம் எடுக்கும்படி, எல்லாவற்றையும் சத்துருக்களின், பிசாசின் கிரியைகளை, கடைசி நாட்களை எதிர்த்து போராடுகிற போராட்டத்தை எல்லாவற்றையும் நம்மை முறியடித்து, ஹாலேலூயா பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மை ஒரு புதிதான கூர்மையான கருவியாய் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தை நீங்கள் அப்படியே நீங்கள் தியானம் பண்ணி இதை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் அப்படியாய் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில எதிர்த்து போராடுகிற எல்லா தீய சக்திகளிலிருந்தும் கர்த்தர் விடுதலை தந்து நடத்துவாராக. உங்களை அப்படியாய் அவர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you all. Amen.